ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு வந்து ஹெச்பி பெவிலியன் G7. சரிங்களா, இது வந்து ஆக்சுவலி நோ பவரானுக்கு வந்தது. ஏஎம்டி ப்ராசரு, ஏஎம்டி பிசிஹெச். இதில் ஆக்சுவலி நம்ம அடாப்டர் ப்ளக்கின் பண்ணும்போது எந்த எல்இடியுமே க்ளோ ஆகாது, எரியாது. அதாவது சார்ஜிங் எல்இடி, அது எதுவுமே பிளிங்க் ஆகாது. நம்ம வந்து பவர் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக பிளிங்க் ஆகும், ஒயிட் கலரில் அந்த இடத்துல. அதுதான் சிம்டம்ஸு. இல்லை ஆக்சுவலி செக் பண்ண பார்க்கும்போது 19 வோல்ட் பார்த்து, அதில் வந்து உங்களுக்கு வந்து 12 வோல்ட் தான் வந்துச்சு. 19 வோல்ட் பார்த்து போர்டோட போர்ட் நம்பரு DA0R23MB6D1. சரிங்களா, இதில் என்னென்ன ப்ராப்ளம் செக் பண்ணி பார்க்கும்போது, அந்த மெயின் மாஸ்பெட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட மெயின் மாஸ்பெட்டில் இருந்து அவுட்புட்டு வந்து 12 தான் வந்தது, 12 வோல்ட் மட்டும்தான் வந்தது. 19 வோல்ட்டுக்கு பதிலாக 12 வோல்ட் வந்தது. இதை ட்ரைவ் பண்ணுற ஐசி வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அதையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. கேட்டுக்கு வந்து 28 வோல்ட் வரணும், ஆனால் ஐசி வந்து இதை ட்ரைவ் பண்ணுற ஐசி வந்து 28 வோல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது, ஆனால் இதுக்கு வந்து கேட்டுக்கு 28 வோல்ட் வரல. சரிங்களா, 12 வோல்ட் தான் வந்தது. செக் பண்ணி பார்க்கும்போது அந்த PQ18, அதாவது ஏசி ஓகே அப்படின்ற ஒரு மாஸ்பெட்டு, அதுதான் ஏசி ஓகேவை கண்ட்ரோல் பண்ணும். ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், PQ18 இந்த மாஸ்பெட்டு வந்து ஆன் ஆகக்கூடாது. சரிங்களா, ஆன் ஆகுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோட கேட் ஒர்க் ஆகாது. அந்த மெயின் மாஸ்பெட்டோட கேட்டு 28 வோல்ட்டு, இந்த ஜேஃபெட் வந்து ஆஃபில் இருக்கணும். சரிங்களா, என்ன செக் பண்ணி பார்த்ததில் சார்ஜர் ஏசி தான் கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சு. ஏன்னா சார்ஜர் ஏசிக்கு 19 வோல்ட்டு போகுது, ஏசின்னு வந்து வரல. ஸ்கிமெட்டிக் பாருங்கள், அந்த PQ18 இருக்கு, சாரி PQ18 இருக்குது பார்த்தீங்களா, ஏசி ஓகே, அது வந்து லோ லாஜிக்கு. அந்த இடத்துல வந்து ஹை லாஜிக்காக வந்துருந்துச்சு, அதனால் அந்த ஜேஃபெட்டு ஆன் ஆகிருந்துச்சு. சரிங்களா, சார்ஜர் ஏசிக்கு DC-IN. சரிங்களா, பின் நம்பர் 1, அதில் 20 வோல்ட் வருது. AC-IN வந்து 3 வோல்ட் வரணும். சரிங்களா, இந்த AC-IN 3 வோல்ட்டு வந்துச்சு இங்கே வந்தது அப்படின்னா இந்த PQ17 வந்து ஆன் ஆகும், ஆன் ஆகுச்சு அப்படின்னா PQ18 வந்து ஆஃப் ஆகும். 28 வோல்ட்டு தென் மெயின் மாஸ்பெட்டுக்கு போகும். ஏன்னா இப்போ வந்து இதில் சார்ஜர் ஐசியெலாம் மாற்றிட்டேன். சரிங்களா, மாற்றிட்டேன். இப்போது அடாப்டர் ப்ளக்கின் பண்ணுறேன், எல்இடி க்ளோ ஆகும் பாருங்கள். இப்போ பவர் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணுறேன், பவர் ஆன் ஆயிருச்சு. டிஸ்பிளே செக் பண்ணி பார்ப்போம், டிஸ்பிளே இஸ் கெட்டிங் ஓகே. Thanks for watching. ஆக்சுவலி லோக்கல் அட்டெண்டர், இது ஆக்சுவலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கல் அட்டெண்டர். இப்போ மறுபடியும் நம்மள்ட்ட வந்து ரெடி பண்ணியிருக்குது சார்ஜர் ஐசி கம்ப்ளைண்ட், மேக்ஸிமம் இந்த மாதிரி போடுகளில் வரும். Thanks, bye-bye.